வணக்கம். டியூப் தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் ஏற்பட்ட மின்தடை காரணத்தை வெளியிட்டார் அமைச்சர். வெளிநாடொன்றில் பெருமளவு இலங்கையர்களுக்கு வேலை வாய்ப்பு. தேசிய பட்டியல் விவகாரம் ரணில் விக்ரமசிங்க எடுத்துள்ள முடிவு. சங்ககாரம் மற்றும் மகளவிற்கு அழைப்பு விடுத்துள்ள அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ. அங்கையன் ராமநாதனுக்கு நாடாளுமன்றத்தில் முக்கிய பதவி. அமைச்சரவை அனுமதி என்கின்றார் ஹெகலிய ரம்புக்வெல. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற குழு இன்று. நிதி சபையின் தீர்மானம். 19வது அரசியலமைப்பு நீக்கப்படக்கூடாது என்கின்றார் முஜிபுர் ரஹ்மான். ரணிலை பதவி விலகுமாறு நாம் கோரிக்கை விடுத்தோம் என்கின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் பிக்குகள் முன்னணி. தொடர்வன டியூப் தமிழின் விரிவான செய்திகள். கடந்த திங்கட்கிழமை நாடு முழுவதும் ஏற்பட்ட மின்தடைக்கு கெரவலப்பட்டிய துணை மின் நிலையத்தில் அதிகாரி ஒருவர் செய்த தவறுதான் காரணம் என மின்சக்தி அமைச்சர் டல்லஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்டுள்ள குழுவினால் தயாரிக்கப்படும் அறிக்கை ஆகஸ்ட் 24 அன்று ஒப்படைக்கப்படும் என்று அவர் அமைச்சரவையில் தெரிவித்தார். முந்தைய 4 சந்தர்ப்பங்களில் இதேபோன்ற சம்பவங்கள் நடந்திருப்பதாகவும் எதிர்காலத்தில் இதேபோன்ற மின் தடைகளை தடுக்க குழுவால் சமர்ப்பிக்கப்படும் பரிந்துரைகள் குறித்து நாட்டிற்கு விளக்கம் அளிப்பேன் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானிற்கு பயிற்சி பெற தொழிலாளர்களை அனுப்பும் போது ஏழை குடும்பங்களுக்கும் சமுத்தி பெறும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று தொழில் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். பொருளாதார ரீதியில் கட்டியெழுப்ப வேண்டிய வறுமை கோட்டில் உள்ள குடும்பங்கள் சமுத்தி குடும்பங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்காமல் உள்ளது. அரசு மற்றும் தனியார் பிரிவுகள் இரண்டிலும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளிலும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என ஜப்பான் நிறுவனம் மற்றும் ஜப்பான் தொழில் சந்தர்ப்பங்களுக்காக இலங்கையில் உரிமம் பெற்றவர்களுக்கு இடையே இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சிக்கு தலைவர் ஒருவரை நியமிக்கும் நெருக்கடி தீரும் வரையில் தேசிய பட்டியல் உறுப்பினரை தெரிவு செய்வதை நிறுத்தி வைக்க கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினரை நியமிப்பதில் தாமதம் ஏற்படும் என அந்த கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான் அமரதுங்க தெரிவித்துள்ளார். இலங்கை கிரிக்கெட் வீரர்களான குமார் சங்ககார மற்றும் மகளிர் ஜெயவர்தனா ஆகியோரை தேசிய விளையாட்டு ஆலோசனைக் குழுவின் உறுப்பினர்களாக இணைய விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய விளையாட்டு ஆலோசனைக் குழுவின் புதிய உறுப்பினர்கள் விரைவில் பெயரிடப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 9வது நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக மஹிந்த யாப்ப அபயவர்த்தனவையும் பிரதி சபாநாயகராக ரஞ்சித் சியம்பலா பெட்டியவையும் தெரிவு செய்வது என ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற குழு தீர்மானித்துள்ளது. குழுக்களின் பிரதி தலைவராக அங்கையன் ராமநாதனை நியமிப்பது எனவும் ஆளும் கட்சி தீர்மானித்துள்ளது. ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றதுடன் இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. 2020 ஆண்டின் அடுத்த காலாண்டுக்கான இடைக்கால ஒதுக்கீட்டுக்கு அமைச்சரவையின் அனுமதி கிடைத்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். அதன் பெறுமதி தொடர்பில் நிதி அமைச்சினால் முன்மொழியப்பட்டதன் பின்னர் அது தொடர்பில் அறிவிக்கப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுமார் 1,000 பில்லியன் ரூபாய் பெறுமதியுடன் இந்த இடைக்கால கணக்கறிக்கை அமைந்துள்ளதாக நிதி அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர் ஆகியோரை நியமிப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற குழு இன்று கூட உள்ளது. பிற்பகல் 2 மணியில் நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் இந்த கூட்டம் இடம்பெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெரும்பாலும் கலாநிதி ஹர்ஷடி சில்வா நாடாளுமன்ற எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளராக நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலையான வாய்ப்பு வசதியை 4.5% நிலையான கடன் வசதியை 5.5% பராமரிக்க இலங்கை மத்திய வங்கியின் நிதி சபை தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 19வது அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக நீக்க அரசாங்கம் செயற்பட்டால் தாம் அதற்கு ஒத்துவர மாட்டோம் என ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலகுமாறு ரணில் விக்ரமசிங்கவை தாம் கேட்டுக் கொண்டதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிக்குகள் முன்னணி தெரிவித்துள்ளது. எனினும் தமது கோரிக்கையை ரணில் விக்ரமசிங்க நிராகரித்ததாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிக்குகள் முன்னணியின் பிரதம செயலாளர் கீனியாவல்ல பாலித தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.